அன்பிற்கினிய டியூ தமிழ் வளையொலி உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் விஜயலட்சுமி மகாலிங்கம், குமாரபாளையம். யுஜிசி நெட் செட் தேர்வுகள் எழுத உள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது டியூ தமிழ் வலையொலி மூலம் உங்கள் அதாவது உங்களுக்கு தேவையான செய்திகளை, தமிழ் மாணவர்கள் உங்களுக்கு தேவையான செய்திகளை அறிந்து கொண்டு பெற்றுக்கொண்டு மேலும் பல நூல்களையும் படித்து ஒவ்வொரு செய்தியும் சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கிறோம் இல்லையா, இதை மேலும் கற்றுக்கொண்டு சிறந்த முறையில் தேர்வு எழுதுங்கள், திறம்பட எழுதுங்கள், தேர்ச்சி பெறுங்கள். கடந்த வகுப்பில் சங்க இலக்கியங்கள் வரிசையில் பத்து பாட்டு பற்றி ஒரு அறிமுகம் பார்த்தோம் இல்லையா, அதன் தொடர்ச்சியாக இன்று பத்து பாட்டு அப்படிங்கிறது முதல்ல சொன்னோடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டை காலத்தினுடைய மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி என்று சொல்லுகிறார்கள். பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்து பாட்டை பாடியோர் என்மர், அதில் பாடப்பட்டோரும் என்மர், யார் யார் எந்த நூலை இயற்றினார்கள் என்பதை பற்றி இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். திருமுருகாற்றுப்படை என்ற நூலையும் நெடுநல்வாடை என்ற அகநூலையும் இயற்றியவர் நக்கீர என்ற தலை சிறந்த புலவர். பெரும்பாணாற்றுப்படையையும் பட்டினப்பாலையையும் இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதன். சிறுபாணாற்றுப்படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். குறிஞ்சி பாட்டு கபிலர். குறிஞ்சி திணை அப்படின்னு வந்தாவே நம்ம கபிலர். மலைப்படுகடாம் அல்லது கூத்தர் ஆற்றுப்படை, இதை இயற்றியவர் பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார். முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டை இயற்றியவர் நல்லந்துவனார். முல்லைப்பாட்டை இயற்றியவர் நல்லந்துவனார். பொருணராற்றுப்படையினை இயற்றியவர் முடத்தாம கன்னியார். ஆக மொத்தம் எட்டு புலவர்கள் பாடிய பத்து நூல்கள். நக்கீரரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் இரண்டு இரண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார், இயற்றியிருக்கிறார்கள். ஆற்றுப்படை அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது பரிசு பெற்ற ஒருவன், பரிசு பெற செல்கின்ற ஒரு கலைஞனை, பரிசு பெற்ற கலைஞன் பரிசு பெற வருகின்ற கலைஞனுக்கு வழியினை கூறி ஆற்றுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் இல்லையா. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் என்று தொல்காப்பியம் புறத்திணைப்பாடல் கூறுகிறது. ஆற்றுப்படை என்கின்ற இலக்கிய மரபு தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது, உலகில் உள்ள வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒன்று, காண கிடைக்காத ஒன்று. ஆற்றுப்படை என்பது பரிசில் பெற்று வருகின்ற கலைஞரின் பெயராலேயே அழைக்கப்படும். பொருணனை ஆற்றுப்படுத்துவது பொருணர் ஆற்றுப்படை. சீரியாள் வைத்திருக்கக்கூடிய பாணனை ஆற்றுப்படுத்துவது சிறுபாணாற்றுப்படை. பேரியாள் வைத்திருக்கக்கூடிய பாணனை ஆற்றுப்படுத்துவது பெரும்பாணாற்றுப்படை. கூத்தனை ஆற்றுப்படுத்துவது கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைப்படுகடா. பக்தர்களை முருகன்பால் ஆற்றுப்படுத்துவது திருமுருகாற்றுப்படை. இதில்
பொருத்தமற்ற ஓமைகளோ தேவையில்லாத கற்பனைகளோ கிடையாது. ஆற்றுப்படை நூல்கள் அப்படியே உண்மையை, அதாவது எப்படி நடப்பியலை ஒட்டி நடப்பன. தமிழர் நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஒளியூட்டுவது இந்த ஆற்றுப்படை நூல்கள். கொடுக்கல் வாங்கல் எப்படி ஈந்தார்கள், எப்படி மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுதான் வாழ்க்கை. வாழ்வதெல்லாம் வாழ்க்கை, பிறருக்கு ஈவதே ஈகைன்னு சொன்னாங்க இல்லையா வாழ்க்கை. திருமுருகாற்றுப்படையை நம்ம பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை 317 வரிகளால் ஆனது. ஆசிரியப்பா வகை, ஆசிரியப்பா வகையால் ஆனது அகவலோசை. இதுக்கு முருகு என்றும் புலவராற்றுப்படை என்றும் பேர் பெயர்கள் உண்டு. புலவராற்றுப்படை என போற்றப்படுவது என வழங்கப்படுவதுன்னு வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது 11 சைவ திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. 11 பேர்கள் இயற்றிய 11 திருமுறையில், காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 11 பேர்களுக்கு எழுதிய 11 திருமுறையில் இந்த திருமுருகாற்றுப்படை இடம்பெற்றுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள திணை பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகுலாறுகளை கூறுகின்றதல்லவா, முருகப்பெருமானை பற்றி கூறுகின்ற காரணத்தினால் இது பாடான் திணை. துறை ஆற்றுப்படை, துறை ஆற்றுப்படையை சார்ந்தது. வீடு பேறு பெறுவதற்கு சமைந்தானோர் இரவலனை வீடு பெற்றான் ஒருவன் முருகனிடத்தே ஆற்றுப்படுத்துவது என்று நச்சினார்க்கினியர் கூறியிருக்கிறார். இது மற்ற ஆற்றுப்படை நூல்களில் இருந்து மாறுபட்டது, வேறுபட்டது. இந்நூல் கிபி 300 பிந்தியது என்று சொல்லுவார்கள். கிபி 300 பிந்தியது என்று கூறுகிறார்கள். 10 பாட்டில் இதுதான் முதல் நூல். கடவுளை போற்றி வணங்குகிற பாடல், அதனால் கடவுள் வாழ்த்தாக வாய்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். இதுல 6 பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. அறுபடை வீடுகளை, முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் 6 பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. முதல்ல திருப்பரங்குன்றம், முதல் பகுதி திருப்பரங்குன்றம். இதுல இயற்கை வளம் மதுரையினுடைய இயற்கை வளம், முருகனுடைய அழகு, அவனுடைய தோற்றம் வடிவம், சூரர மகளிர் செயல்கள், சூரர மகளிர் அவங்களோட செயல்கள், சூரபத்மன அழிதல், மதுரையினுடைய மாண்பு ஆகியவை முதல் பகுதியில் பேசப்படுகின்றன. முருகனுடைய தோற்றம், அந்த ஊரோட வளம், அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரர மகளிர் என்ன பண்ணாங்க, சூரபத்மன் அழிதல், மதுரையினுடைய மாண்பு. இதை நினைவு வச்சுக்கிட்டா போதும். முதல் பகுதி திருப்பரங்குன்றம். இரண்டாவது பகுதி முருகப்பெருமானுடைய யானை பற்றியும் அவருடைய 6 முகங்கள், 12 கைகள் ஆகியவற்றை கூறுகிறது. திருச்செந்தூர், திருச்சீரலைவாய் என கூறப்படுகின்ற திருச்செந்தூர் அதை பற்றி பேசுகிறது. இது திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றி பாடியது இரண்டாம் பகுதி. மூன்றாம் பகுதி திரு ஆவினன்குடி பழனிமலை, திரு ஆவினன்குடி பற்றி பேசக்கூடியது. பழனிமலை பற்றி முனிவர்களது ஒழுக்கம், மகளிரோட அழகு, திரு ஆவினன்குடியினுடைய தோற்றம் முதலியன இந்த மூன்றாம் பகுதியில் கூறப்படும். மூன்றாம் படைவீடு பழனி. நான்காம் பகுதி திருவேரகம் என்கின்ற சுவாமி மலையில் அந்தனர் இயல்பு, வழிபடும் முறைமை முதலியன கூறப்படுகின்றன. ஐந்தாம் பகுதி திருத்தணிகை மலையில் குறவருடைய வாழ்வு, குறவை கூத்து, முருகனுடைய அணிகலன்கள், உடை, அவனுடைய அருஞ்செயல்கள் போன்றவை கூறப்படுகின்றன. குன்றுதோரடல் என்று கூறப்படுகிறது. ஆறாம் பகுதி பழமுதிர் சோலையில் முருகன் அருளும், அவனுடைய அருள்கின்ற தன்மை, தவ நெறி, அருவியின் சிறப்பு போன்றவை சிறப்பிக்கப்படுகின்றன. இப்ப 6 பகுதி அதை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சிறந்த பக்தி பணுவல் அப்படின்னு சொல்லலாம். தெய்வங்கள், திருவிழாக்கள், நாகரிகம் போன்றவற்றை கூறுகின்ற ஒரு சமூக களமாகவே இந்த நூல் விளங்குகிறது. உலகம் உவப்ப வளநேர்வ திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு
என்ற பாடல் என்ன தொடங்குகிறது? இழுமென இழி தரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே என முடிகிறது. உலகம் உவப்ப வளநேர்வு துரிதரு என தொடங்கி பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே என முடிகிறது. முட்டால் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் அப்படிங்கிற பாடல்ல இயற்கை வருணனை தெரியுது. அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆழ்கிழு கடவுள் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேல் போர்க்கொற்றவை சிறுவ என்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. நச்சினார்க்கினியர் இந்த திருமுருகாற்றுப்படை முழுமைக்கும் உரையேற்றியுள்ளார். பருதி என்பாரும் பரிமேலழகர் என்பாரும் கவிப்பெருமாள் என்பாரும் இதற்கு உரை இயற்றி உள்ளனர். இப்போ இதில் ஆறு பகுதி ஆறு அறுபடை வீடுகளை குறிக்குது. என்ன தொடங்குது, என்னென்னு முடியுது, இதில் இடம்பெற்றக்கூடிய அடிகள், இது என்ன துறை, என்ன திணை சார்ந்தது, இது போன்ற செய்திகள் நமக்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்து பொருணர் ஆற்றுப்படை, அது பேரிலேயே இருக்கு, பொருணனை ஆற்றுப்படுத்தியது. பரிசு பெற்று வருகின்ற பொருணன் ஒருவன், பரிசு பெற விழையும் ஒரு பொருணனை கரிகார் பெருவளத்தானிடம் ஆற்றுப்படுத்தியது, கரிகார் சோழனிடம் ஆற்றுப்படுத்தியது. இதில் இருக்கக்கூடிய அடிகள் 248 அடிகள். வஞ்சி அடி கலந்திருக்கக்கூடியது ஆசிரியப்பா, அங்கங்கே வஞ்சி அடிகள் விரவி இருக்கும், இடைமடுத்த ஆசிரியப்பாவாலானது. பொருணர் அப்படிங்கிறவங்க வீரர் அல்லது மறவர் மாதிரி வடிவம் பூணுவோர், வேடம் போடுவோர். பொருணர் மூன்று வகைப்படும், பொருணரை மூன்று வகையா சொல்லுவாங்க. இயற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர், மூன்று வகையான பொருணர்கள் இருக்கிறார்கள். இயற்களம் பாடுவோர் விவசாய தொழில் நடக்கின்ற பொழுது இயற்களத்தை பற்றி, ஏரின் பெருமைகளை பற்றி, அங்கே இயற்களத்திலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி அழகாக பாடுபவர்கள். போர்க்களம் பாடுவோர், போர்க்களத்தில் எப்படி வீரர்கள் சண்டையிட்டார்கள் என்பதை பற்றி பாடுகின்றவர்கள். பரணி பாடுவோர், பரணி 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு பாடப்படுவது பரணி அல்லவா, அப்படி பரணி பாடுபவர்கள். இது மாதிரி மூன்று வகையான பொருணர்கள், மூன்று வகை, நினைவைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு குறிப்பிடப்படும் பொருணன் போர்க்களம் பாடும் பொருணன், பொருணர் ஆற்றுப்படையில் போர்க்களம் பாடும் பொருணனே குறிப்பிடப்படுகின்றான். கலைத்திறம் காட்டிய அதாவது ஒரு வந்து ஒரு பொருணர்கள் எல்லாம் ஒரு திருவிழால கலைத்திறமையை காட்டிட்டு வேடம் போட்டு எல்லாம் நாடகமெல்லாம் நடிச்சு முடிச்சு பின்னாடி திருவிழா முடிஞ்ச பின்னாடி வேற்றூர் போறாங்க, வேற்றூர் சேடி செல்றாங்க. அப்படிதான் இந்த பாட்டு தொடங்குது. அதுல கரிகாலனுடைய வீரம், கொடை, நாட்டு வளம், பொன்னி எனும் காவிரியின் சிறப்பு இதெல்லாம் போற்றப்படுகிறது. கரிகாலனுடைய இளமை காலம், தன்னோட கால் ஏன் கரியாச்சு, கரி கருமை நிறம் ஆச்சு அப்படிங்கிறது கரிகாலன் என்பதற்கு இரண்டு பொருள், அதையும் எல்லாமே சொல்றாங்க. அடுத்து வெண்ணி பரந்தலையில கரிகால் சோழன் நடத்திய போர், வெண்ணி தாங்கிய வெறுவரு நின்றாள் என்று போற்றப்படுகிறது. பொன்னி நதியில் புது புனல் விழா, ஆடிப்பெரு வெள்ளம் வருகிறது இல்லவா, அந்த வெள்ளம் புது புனல் வரவு. விரலிய ஆடல் மகளிர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அவங்களுக்கு பொன்னரி மாலையை பரிசாக பெறல், அவங்களுக்கு வந்து பொன்னால் ஆன மாலையை பரிசாக தந்தான். மேலும் செல்வ செருக்கு, வறுமையின் வாட்டம் அனைத்தையும் பற்றியும் முடத்தாம கண்ணியார் மிக அழகாக பாடியுள்ளார். கரிகார் பெருவளத்தானை பற்றி முடத்தாம கண்ணியார் பாடியது பொருணர் ஆற்றுப்படை. சாலி நெல்லின் சிறை கொள் வேலி 1000 வெளியுட்டாக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே, சோழ நாட்டு வளத்தை இவ்வாறு முடத்தாம கண்ணியார் சுட்டுகிறார். விரலியர்களுடைய அந்த அணிகாரங்கள் அணிந்திருக்கக்கூடிய விதம் வருணனை மிக அழகாக இதில் இடம்பெற்றுள்ளது.
மணமகளுக்கு வந்து யாழினை உவமையாக கூறுதல். யாழ், அந்த யாழினை உவமையாக கூறுவது இங்கே பாடல் இடம்பெற்றுள்ளது. அறவுரி என்ன? அறுவை. இந்த சொல் இடம்பெற்றக்கூடிய பத்து பாட்டில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனாலும் இதுல அறவுரி, பாம்பு தோல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மெல்லிய ஆடை நெய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொட்டை கரையுடை பட்டுடை, அதாவது நல்ல பாக்கு கலர்ல, பாக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய கரையுடைய ஆடைகள். ஏன்னா நெசவின் அருமையை பற்றி இதுல அழகாக உடத்தாம கண்ணியார் குறிக்கிறார். அறவுரி என்ன? அறுவை என்ற சொல் பயன்பாடு கொட்டை கரையடை பட்டுடை என சொல்லுகிறது. இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் அடுத்ததுல நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆற்றுப்படை நூல்களில் நாம பார்க்கலாம். அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே, டியு தமிழ் வலைவழி சொந்தங்களே, நான் இதே நமது டியு தமிழ் வலைவழியில் சரஸ்வதி அந்தாதி என்ற ஒரு பகுதியும் சொல்லி வருகிறேன். சரஸ்வதி அந்தாதி உள்ள பாடல்களையும் விளக்கி வருகிறேன். அதிலும் சில செய்திகள் உங்களுக்கு பயனுடையவையாக இருக்கலாம், ஏனெனில் மற்ற நூல்களிலிருந்து கொஞ்சம் தேடல் தேடி எடுக்கின்ற பொழுது இந்த நூலிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நூலில் இத்தனை பாடல்கள் உள்ளன, எடுத்துக்காட்டாக அறநெறிச்சாரம், விவேக சிந்தாமணி போன்ற நூல்களை பற்றிய கருத்துக்கள் அப்பப்போ அங்கங்கே சொல்லியிருக்கேன். அதனால் அதையும் நீங்கள் ஒரு 5 நிமிடம் 6 நிமிடம் தான் அதையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது உங்களுக்கு பயனுள்ள செய்திகள் ஆங்காங்கே பரவி கிடக்கும். கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.